எஃபிசி விபிஎஸ்இல் பங்கு பெற்ற குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், பெற்றோர்கள், ஞாயிற்பள்ளி ஆசிரியர்கள், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி லீடர்ஸ், அன்பான தேவ ஊழியர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துதலையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 நாட்களாக ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சர்வீஸ் டீம் மிக சிறப்பாக இயேசுவோடு என்கிற நல்ல தலைப்பிலே அருமையான விபிஎஸ்ஐ நடத்தினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது முதல் முயற்சி. இந்த அளவுக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக செய்ய கிருபை தந்திருக்கிறார். இன்னும் வருநாட்களிலே இதை மேன்மைப்படுத்துவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வந்திருக்கிறார். பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் அந்த குவிஸ்ல எல்லாம் நீங்க பங்கெடுக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நிறைய பிள்ளைங்க நீங்க முன்னாடி நின்று செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தார். பாஸ்டர்ஸ், சகோதரங்க, சகோதரிங்க எல்லாருக்கும் இது ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பு, நல்லா பயன்படுத்தினீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஃபைனல் டேல நம்ம வந்து ஃபினிஷிங் டைம்ல வந்திருக்கிறோம். நான் வந்து இந்த நேரத்தில் இதுக்கு காரணமா இருந்தவங்களை வந்து நம்ம நன்றி சொல்லி கனப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதனால இப்போ பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல நீங்க எழும்பி நின்று, பிள்ளைங்க எல்லாரும் எழும்பி நின்று, நான் உங்களுக்கு இந்த அருமையான சகோதரர்களை அல்லது அன்னைமார், சிலர் அங்கிள்ஸ் உங்களுக்கு, அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது எல்லாம் கைகளை தட்டி அவங்கள நீங்க கனப்படுத்தணும், சரியா? யார நான் சொல்ல போறேன்னா, இந்த ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் எஃபிசி, இந்த எஃபிசியினுடைய சிடிஎஸ்டி சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சர்வீஸ் டீம், அதுக்கு ஒரு 9 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் இது அவ்வளவும் பின்னணியில இருந்து பிளான் பண்ணி பலரை வச்சு அழகா செஞ்சு இவ்வளோ ஒர்க் பண்ணி ஜபம் பண்ணி அருமையா செஞ்சிருக்காங்க. இன்னும் இவங்க நிறைய திட்டங்களை உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த 5 நாள் விபிஎஸ்ஓட முடிகிறது இல்ல. ஆமா, இன்னும் அவங்க வந்து எவ்ரி சண்டே, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த எஃபிசி சில்ட்ரன் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி உங்களுக்கு இந்த மாதிரி இதே யூடியூப் சேனல்ல கொடுக்க போறாங்க. அதனால இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு இவங்க ஒவ்வொன்றும் ரெடி பண்ணணும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், நீங்க பார்க்கலாம், சந்தோஷமா அதுல பங்கெடுக்கலாம். இப்போ இதனுடைய இந்த சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சர்வீஸ் டீம் உடைய பிரசிடன்ட் பாஸ்டர் எஸ் ரஜிலின் அவர்கள், அவளுக்காக எல்லா பிள்ளைகளும் கைகளை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் பாஸ்டர் ரஜிலின் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அவங்க கொலஜல் சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் இந்த டீமுடைய சேர்மனாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஷிபுகுமார், இவங்க தான் அதனுடைய செக்ரட்டரியா இருக்கிறாங்க. இவங்க வந்து அதனுடைய செக்ரட்டரியா இருக்க, எல்லாம் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி ஆமே கத்தர் இன்னும் இவங்களெல்லாம் பயன்படுத்துவாராக. அதே மாதிரி பாஸ்டர் டி ஜி அசோக் குமார், இவங்க வந்து அதனுடைய ட்ரெஷரா இருக்கிறாங்க, கிள்ளியூர் ஜோன் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க. எல்லாரும் உற்சாகமாய் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி ஆமே ஆமே கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி இதனுடைய டீம் மெம்பர்ஸ் பாஸ்டர் எம் மரிய டான் பாஸ்கோ, இவங்க வந்து கன்னியாகுமரி சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களுக்கா எல்லாம் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம், இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் செய்வாராக அமேன். அப்புறம் பாஸ்டர் ஜான் டி கேலப், நாகர்கோயில் சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாஸ்டர் ஜான் டி கேலப்காக எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக கர்த்தர் இன்னும் மேன்மையாய் பயன்படுத்துவாராக. அடுத்ததாக பாஸ்டர் எல் கிறிஸ்டோபர் ராஜ், இவங்க வந்து பத்மநாபபுரம் சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ரொம்ப சிறப்பாக இன்னும் செய்ய கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாஸ்டர் சத்யதாஸ்
திருவட்டார் சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவர்கள். இவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லா பிள்ளைங்களும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் ஆமென். அப்புறம் வந்து பாஸ்டர் பி ஸ்டான்லி விளவங்கோடு சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். நல்ல ஒரு டீம். இன்னும் பாஸ்டர் ஜீவதாஸ் கொல்லங்கோடு சோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாஸ்டர் ஜீவதாஸ்கா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமென். இந்த டீம் மெம்பர்ஸ் கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து நன்றாக பயன்படுத்துவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இவர்கள் இன்னும் பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக செய்வார்களாக. நீங்களும் இவங்களோட ஒத்துழைச்சி எல்லா பாஸ்டர்ஸ் எல்லா சோனல் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த விபிஎஸ்ல ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் வந்து ஓபனிங் ப்ரேயர் பண்ணி ரொம்ப அருமையாக நடத்தின இந்த எஃபிசியின் தலைவர்கள் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் வைஸ் பிரசிடன்ட் பாஸ்டர் காலிப் ஜெயக்குமார் அவர்கள் பாஸ்டர் வி டைட்டஸ் அவர்கள் அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி பாஸ்டர் டி சோபிதராஜ் அவர்கள் அவருடைய பொருளாளர் பாஸ்டர் சகாயராஜ் அவர்கள் இன்னும் நல்ல தலைவர்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாம் ஒருமனமா நின்று இந்த இயேசுவின் வருகையின் காலத்துல நல்ல ஊழியங்கள் ஐக்கிய ஊழியங்கள் நடக்கிறது. சந்தோஷமா கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா வருங்கால பிள்ளைகளாகி உங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு கைத்தட்டு இருக்கு. எதுக்குன்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தினாங்க இல்ல, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செஞ்ச பிள்ளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து உங்க வீட்டுக்கு வெளியே வரைக்கும் சத்தம் கேட்கிற மாதிரி பலமா ஒரு கைத்தொட்டு கொடுங்க பார்க்கலாம். பலமா பலமா பலமா. ஓ கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்கள். இப்போ நான் உங்களோட சில காரியங்களை பேச போறேன். என்ன, நீங்க வந்து இந்த நாட்களிலே 5 நாட்களும் அழகாக தீம்ஸ் கொடுத்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப அது நல்ல சந்தோஷமா இருந்தது. இயேசுவோடு இல்லையா, இயேசுவோடு அழகா இருக்கு. யோவான் 15:5 வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தீம் வர்ஸா வச்சு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவோடு நம்ம நிலைச்சிருக்கணும். அதான் இயேசுப்பாவுக்கு ரொம்ப பிரியம். அதத்தான் 5 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ இயேசுவோட இரு, நிலைச்சிரு, இயேசுவோட இருன்னு சொல்லி முதல் நாள் என்ன தீம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வாட் இஸ் தி தீம் சொல்லுங்க சத்தமா. ஃபர்ஸ்ட் டே தீம் என்ன? இயேசுவோடு இரு, இயேசுவோடு இரு இல்லையா, இயேசுவோட இருக்கணும். அந்த பெத்தானியா மரியாளை பத்தி உங்களுக்கு தெரியும். இயேசுப்பா அவங்க வீட்டுல வந்த உடனே அவர் பாதத்திலேயே இருந்துட்டாங்க, இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த பைபிளை எடுத்து நம்ம கையில வச்சுட்டு உட்கார்ந்து வாசித்தோம்னா இயேசுப்பா நம்மளோட பேசுவார். அதான் பைபிள். ஒரு 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 வயசான அப்பா அவருடைய சாகர தருவாயில மகன்கிட்ட சொன்னாராம், தம்பி இது என்னுடைய பைபிள், இதை நீ வச்சுக்கோ, நீ இதை டெய்லி வாசிக்கணும், இது உன்னை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு செத்து போனார். இவன் என்னன்னா பைபிள் எடுக்க மனமே கிடையாது. பாட்டு வேலைக்கு போவான் வருவான் எல்லாம் செய்வான் எடுப்பான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒண்ணுமே வாய்க்கல, ரொம்ப சங்கடம், ரொம்ப வறுமை, ரொம்ப ஏழை ஆயிட்டான். சங்கடமும் சோர்வமா இருக்கும் பொழுது திடீர்னு இந்த ஒதுக்கி வச்ச பைபிள் ஒரு நாள் கை கண்ணுல பட்டுச்சு. ஏன்னா இதை எடுத்து வாசிப்போம் பார்ப்போம் அப்படி சொல்லி எடுத்து இப்படி வாசித்த ஆரம்பிச்சானா, ஒவ்வொரு பேஜை திறக்குனா அங்க அழகான புதிய ரூபா நோட்டு வச்சிருக்கு. ஆச்சரியத்துல உனக்கு ஆச்சரியம், இத்தனை வருஷமா இந்த ரூபா நோட்டுகள் எங்க அப்பா இதுக்குள்ள பேஜ் பேஜ்ல வச்சு எனக்கு கையில தந்து இது உடனே ஆசீர்வதிக்கும்னு சொல்லியிருக்கார். நான் பாட்டுக்கு இதை எங்கேயோ போட்டுட்டனே அப்படி சொல்லி அப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அவனுக்கு அந்த ரூபா நோட்டு அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது மட்டுமல்ல,
அவன் இந்த வசனத்தை படிக்க படிக்க அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் இயேசுவோடு இருக்க பழகிட்டான். பாத்தீங்களா பிள்ளைகள், நீங்களும் இந்த விபிஎஸ் இன்னைக்கு முடிஞ்சு போகும், ஆனா நீங்க இனி டெய்லி காலையில பைபிள் வாசிக்கணும். வாசிக்காம இருக்கவே கூடாது. சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வசனம் வாசிங்க, பெரிய பிள்ளைகள் கொஞ்சம் கூட வசனம் வாசிங்க. டெய்லி 3 chapters, டெய்லி பைபிள்ல 3 அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஒரு வருஷத்துல முழு பைபிளும் நீங்க படிச்சு முடிச்சிடலாம். வாசிப்பீங்களா? எத்தனை பிள்ளைகளுக்கு சந்தோஷம், நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன் அப்படி சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கை உயர்த்தி அல்லேலூயா. கண்டிப்பா பைபிள் டெய்லி வாசிங்க, தமிழ்ல வாசி, இங்கிலீஷ்ல வாசி, எந்த பாஷையெல்லாம் தெரியுமோ வாசி. சரி, ரெண்டாம் நாள்ல உங்களுக்கு ரொம்ப அழகா இயேசுவோட நில் அப்படி படிச்சு கொடுத்தாங்கல்ல, இயேசுவோட என்ன செய்யணுமா, நிக்கணுமா, இயேசுவோட நிக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் வந்து ஒரு நாள் அவர் வீட்டை சந்திக்க வருவார். அப்போ அவர் ஆண்டவர் திரும்ப போகும்போது அந்த ரெண்டு தூதர்களை வந்து சோதோம் கொமோராவுக்கு நேரம் அனுப்பிடுவார். அப்ப பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் பின்னோம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எதுக்கு நின்னு தெரியுமா? அந்த சோதோம் கொமோராவை நீங்க அழிக்க கூடாது ஆண்டவரே, காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜபம் பண்றதுக்காக நின்னான். இயேசுவோட நிக்கிறது, ஜபம் பண்றது. இங்க பாருங்க, நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு சம்பவம், ஜிம்னு ஒரு தம்பி இருந்தான், சின்ன பையன் ஜிம். இவன் ஸ்கூல்ல, அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு அங்க ஒரு சர்ச் இருக்கும், ஸ்கூல் காம்பவுண்ட்லயே ஒரு சர்ச் இருக்கும். ஸ்கூல்ல மத்தியானம் 1 மணிக்கு பெல் அடிச்சோடனே எல்லா பிள்ளையும் சாப்பிட ஓடுவாங்க இல்ல, இவன் ஓடி போய் அந்த சர்ச்சுக்குள்ள போவானா, முழங்கால் போடுவானா, போட்டுட்டு ஜீசஸ் ஜிம் ஹஸ் கம், இவ்வளவுதான் அவனுக்கு ஜபம், இயேசுவே ஜிம் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி சாப்பிட்டுட்டு கிளாஸ் போயிடுவான், டெய்லி செய்வான். ஒரு நாள் இந்த தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான், ரொம்ப சங்கடமா இருக்கான், ஸ்கூலுக்கு போக முடியல. அப்போ கரெக்டா அன்னைக்கு மத்தியானம் 1 மணி ஆகும், 1 மணிக்கு இவன் அந்த ஆஸ்பத்திரி பெட்ல படுத்துட்டு அப்படியே இருக்கும்போது 1 மணி ஆனோன்னு அப்படியே ஒரு பிரகாசம், பயங்கர பிரகாசம். என்னன்னு பார்த்தா இயேசு வந்துட்டாரு இந்த ஜிம்ம தேடி. வந்து அவன் பக்கத்துல வந்து அவனை தடவிட்டே சொன்னாரா, ஜிம் ஜீசஸ் ஹஸ் கம், ஜிம் ஜீசஸ் ஹஸ் கம், ஜிம் இயேசு வந்திருக்கிறேன். அவன் டெய்லி இயேசுவை தேடி போவான், ஜெபம் பண்ணுவான், இயேசுவே ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவனுடைய கஷ்ட நேரத்துல இயேசு அவனை தேடி வந்தார். நீயும் இயேசுவோட நில்லு, இயேசுவனோட நிப்பாரு, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த இடத்துல இயேசுவனோட இருப்பாரு. நீ டெய்லி இயேசுவோட பேசு, சரியா? சின்ன பிள்ளைகள் பேசுங்க, வாலிப பிள்ளைகள் டெய்லி உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் இயேசுட்ட பேசணும். நீங்க அவர் ஒன்னும் அடிச்சிட மாட்டார், ஒன்னு இருதயத்தில் இருக்கிறத நல்லதையும் பேசு, கெட்டதையும் பேசு, கெட்டதுக்கு மன்னிப்பு கேளு, அது திருந்தி நல்லா வாழ்றதுக்கு இயேசுப்பாட்ட நீ கேளு, அவர் உனக்கு பலன் தருவார். மறைச்சு வைக்காத, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனா இயேசுட்ட நீ அறிக்கை பண்ணினா உனக்கு வெற்றி கிடைக்கும், நிச்சயமா நல்லா படிக்க முடியும், எல்லா ஜெயமும் உனக்கு வரும், இயேசுக்காக வருங்காலத்தில் நல்ல சாட்சியா இருப்ப. ஆமென். சரி, 3ஆம் நாள்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? இயேசுவோடு நட, இயேசுவோடு நடன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இயேசுவோட இருக்கணும், இயேசுவோட நிக்கணும், இயேசுவோட என்ன செய்யணும், நடக்கணும். ஆமா, என்ன அழகான டாபிக் எல்லாம், எனக்கு சந்தோஷம் பொங்குது இதை சொல்லும் போது. உங்களுக்கு கேட்கும் போது சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா, ஆமென். நிச்சயமா பாருங்க, இயேசுவோட நடக்கணும். இயேசு வந்து அவரோட நம்ம நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கைய அவரை போல மாத்துவார், பரிசுத்தம் ஆக்குவார். ரொம்ப அழகா நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரு சமயம் ஒரு அப்பா, அவர் ரெண்டு பிள்ளைங்க, குட்டி பையமா, ரெண்டு ஆப்பிளை கையில வச்சுட்டு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து, தம்பி நீங்க ரெண்டு பேரும் இதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் தெரியுமா, நீங்க இத சாப்பிடறத யாருமே பார்க்க கூடாது, அப்படி ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுவா. ரெண்டு பேரும் ஓடினானுங்க, ஒருத்தையும் ஓடி போய் பீரோவுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அது பீரோ பின்னால போய் ஒழிச்சுன்னு சாப்பிட்டு வந்துட்டான்.
அடுத்தவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், காணல. ரொம்ப நேரம் தாண்டி அப்பா பார்த்தா, டே எங்கடா போனா, வாடா. அழுதுட்டே வரான், கையில ஆப்பிள் இருக்கு. என்னடான்னு கேட்டா அவன் சொல்ற, அப்பா நான் எல்லா இடமும் ஒளிச்சு ஒளிச்சு பாக்குறேன்ப்பா, ஆனா ரெண்டு கண்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பாவுக்கே ஆச்சரியம், இது என்னடா இது, ஏதா ரெண்டு கண்கள் உன்னை பாக்குது. அப்பா அவன் சொன்னானா, எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க எங்க போனாலும் ஏசப்பாவுடைய ரெண்டு கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கு. அந்த கண்களுக்கு மறைவா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த ரெண்டு கண்களுக்கு மறைஞ்சு நான் இந்த ஆப்பிள சாப்பிட முடியலப்பா. பாத்தீங்களா, அவன் எவ்வளவு அழகா படிச்சிருக்கான். நீ மனுஷனுக்கு மறைக்கலாம், ஏசப்பாவுக்கு எதையுமே மறைக்க முடியாது. அப்போ உங்க நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏதாவது கெட்ட காரியம் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு மறைச்சிடலாம், பெற்றோருக்கு மறைக்கலாம், பாஸ்டருக்கு மறைக்கலாம், டீச்சருக்கு மறைக்கலாம், ஜீசஸ் கிட்ட அது நடக்கவே நடக்காது. ஆனா நம்மளே என்ன செஞ்சோம்னா அதை சொல்லிடும், அதான் நல்லது. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இனி இப்படி பண்ணாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் நல்ல வாழ்க்கை. திருந்தணும், பரிசுத்தாகணும், நல்ல பிள்ளைகளா, இயேசு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். சரியா, நிச்சயமா அந்த நல்ல ஆசை இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை அப்படியே ஆக்குவார். கெட்ட பாதையில போனா கடைசியில வாழ்க்கை ரொம்ப சங்கடம், அது வேண்டாம். நம்ம நல்ல பிள்ளைகளா, இயேசுப்பா பிரியமான பிள்ளைகளா என்ன செய்யணும், வளரணும். ஓகே, அடுத்த நாலாம் நாள்ல இயேசுவோட ஓடு. இயேசுவோட என்ன செய்யணுமா, ஓடணுமா. இயேசு எவ்வளவு ஊழியம் செய்தார்ல, இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது கலிலேயா, யூதேயா, சமாரியா அப்படி படகுல போவாரு, கழுத மேல போவாரு, நடந்து போவாரு, மலை மேல ஏறுவார். ஏப்பா எவ்வளவு ஊழியம் செய்தார் இயேசுப்பா. இன்னைக்கு நம்மளையும் அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புறார். சின்ன பிள்ளைகள் கூட ஊழியம் செய்யலாம். நாகமான் இன்னொருத்தர் இருந்தார்ல, அவருடைய வீட்டுல ஒரு இஸ்ரவேல் பிள்ளை ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருந்தா. பாவம், யுத்தத்துல பிடிச்சிட்டு போனனால அவளை வேலை பார்க்க வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த நாகமான் என்ன பண்ணார், அவர் பெரிய ஒரு ஒரு மிலிட்டரி மேன், பெரிய ராணுவ தளபதி, வந்து திடீர்னு அப்படி ஷேட்டை கலத்தினாரா, உடம்பெல்லாம் குஷ்டரோகம், புண்ணு புண்ணா இருக்கு. இவ திடீர்னு தற்செயலா பார்த்துட்டான், ஓடி போய் அத அவங்க எஜமாட்டிட்டு சொன்னா, அம்மா அம்மா ஐயாவுக்கு இப்படியா, ஐயோ சங்கடமா இருக்குமா, எங்க நாட்டுல ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார், ஐயா அவர்கிட்ட போனா கண்டிப்பா இது சுகம் ஆகும், அவ சொன்ன ஒரு நற்செய்தி. அப்படியே நாகமான் வந்தாரு, அருமையா அந்த யோர்தான் நதியில முங்கி பரிபூர்ண சுகம் பெற்று போனார். பாத்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளையுடைய ஒரு நற்செய்தி, அத நம்ம பெரிய மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு கூட நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், உங்க நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உங்க பக்கத்துல உங்களோடு கூட விளையாடுகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், இயேசுவை பற்றி சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அந்த இடத்துல நீ கவலைப்படாத, இயேசு உனக்கு உதவி செய்வார், நானும் உனக்காக இன்னை நான் ஜோம் பண்றேன் அப்படி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருந்தா நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க பாஸ்டர்ட்ட நான் உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவர் உங்களுக்காக ஜோமனுவாரு, உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் வரும் அப்படி நீங்க சொல்லலாம். இந்த நாகம்மானுடைய வீட்டுல அந்த பிள்ளை அப்படிதானே சொன்னா, அது மாதிரி நீங்க செய்யுங்க. இயேசுக்காக, இயேசுவோட இந்த ஊழியத்துல நீங்க செயல்படுவது இயேசுக்கு ரொம்ப பிரியம். அது மட்டும் இல்ல, நீ நல்லா படிச்சு நல்ல பெரியாள் ஆகி இயேசு உன்னைய ஊழியத்துக்கு அழைச்சார்னா நீ ஊழியம் செய்யணும், மிஷனரியா போகணும். அந்த ஆசைகள் பிள்ளைகளுக்கு வேணும், நான் ஊழியம் செய்யணும். இல்ல ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கலன்னா நான் ஊழியத்துக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச அளவு ஓடி ஓடி உழைப்பேன், கொடுப்பேன், நல்லா ஊழியத்தை தாங்குவேன், அப்படி தீர்மானம் எடுக்கணும். நான் மிஷனரியா போகணும், ஒருவேளை ஏசப்பா நீ வேண்டா நீ இந்த வேலையை செய்ய அப்படி சொன்னா நான் மிஷினரி ஊழியத்துக்காக ஜோமனுவேன், தாங்குவேன். இப்பமே உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, ஏசப்பாவுடைய ஊழியம் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நல்லா நடக்கணும், நல்லா நடக்கணும், எங்க சர்ச் நல்லா இருக்கணும், பெருசா வரணும், இந்த ஆசை உனக்கு வேணும். சரி, கடைசியா அஞ்சாம் நாள் என்ன சொன்னாங்க, இயேசுவோட வாழு இல்லையா.
ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இயேசுவோட வாழணும், அதோட முடிஞ்சு போகாது. இயேசு ஆகாயத்துல வருவாரு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு பரலோக ராஜ்யத்திலே மகிமையாக நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போறோம், இயேசுவோட வாழ போறோம். அதுக்குதான் நம்ம ஆயத்தமாயிட்டே இருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் அவர் என்ன பண்ணாரு, பத்ம தீவுல வச்சு இந்த காட்சியெல்லாம் அழகா பார்த்தார் இல்லையா, அதான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி வச்சிருக்கிறார். சின்ன சாமுவேல் தெரியும்ல, அவன் வெறும் குட்டி பையன், சின்ன பையன். அந்த ஏலி தாத்தாவுக்கு கூட அந்த சர்ச்சில் இருப்பான், அந்த சர்ச்சில் விளக்கு கொளுத்தணும், விளக்கு அணைக்கணும், கதவை திறக்கணும், கதவை பூட்டணும், இதான் அவன் வேலை. அந்த குட்டி பையன் படுத்திருக்கிறான், இயேசு அவனோட பேசுறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். ஓடி போய் தாத்தாட்ட, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா, அது சொல்ல இல்லப்பா நான் கூட போய் படுத்துக்க. திரும்ப படுத்துக்கிறான், சாமுவேலே சாமுவேலே, திரும்ப ஓடி போறான், தாத்தா ஏய் நான் கூப்பிடலப்பா. அவருக்கு புரிஞ்சிட்டு தேவ சத்தம் கேட்கிறான் போல, இப்போ இனி அப்படி பேசி சத்தம் கேட்டனா சொல்லும் அடியன் கேட்கிறேன், கர்த்தாவை சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சொல்லு. அதே மாதிரி சொன்னான், தேவன் அவனோடு ரகசியங்களை பேசினான். என்ன சின்ன பிள்ளைங்க பார்க்கலையே, தேவன் அவனோடு பேசினாரே, உன்னோடையும் பேசுவாரே. இன்னைக்கே நீ இயேசுவோட பேசணும், இயேசுவோட வாழணும், அப்பதான் அன்னைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், இயேசுவோட நித்திய காலம் இருக்க முடியும். பரலோகம் மிக சந்தோஷமான இடம். நமக்காக புதிய எருசலேம்னு ஒரு பட்டணத்தாண்டு கட்டிக்கிட்டு இருக்காரு, ஃபுல்லா நவரத்ன கற்கள் சொல்லி இருக்கு, வித்தியாச வித்தியாசமான கலர் ஸ்டோன்ஸ். அப்புறம் அங்க தரையெல்லாம் பியூர் கோல்டு, பொன்னா இருக்குமா. நம்ம ஒரு தார் சாலை அல்ல, என்ன எல்லாமே மகிமை, எல்லாமே மகிமை. ஜீவ நதி, ஜீவ விருட்சம், அது கனிகள் எல்லாம் சூப்பரா இருக்குமா. எவ்வளவு அழகா பைபிள்ல சொல்லி இருக்கு, இங்க மாதிரி ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்படிப்பட்ட இடத்துக்கு போத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். பிள்ளைகளே, நல்ல விபிஎஸ் அருமையா உள்ள ஊட்டி இருக்காங்க, ஒன்னே வெளியே விட்டுறாத, இதை நல்லா செயல்படுத்து, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப எல்லாரும் முழங்கால் போடுமா, முழங்கால் போடுமா, பிள்ளைங்க எல்லாம் கட்டாயம் முழங்கால் போடும். பாஸ்டர் பார்க்க மாட்டார் அப்படின்னு நினைக்காத, ஜீசஸ் பார்க்கிறார். என்ன ஆமா, எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போடுங்க, போட்டு அம்மையின் ஆண்டவர் நோக்கி பார்த்து முதல்ல வாய் திறந்து ஒரு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இவ்வளவு அழகான ஒரு பாக்கியத்தை தந்தாருல்ல எல்லாரும், ஆமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல FBC VBS தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இந்த VBS டீம், இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி டீமுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம், FBC உள்ள எல்லா லீடர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த VBS 2020 இயேசுவோடு என்கிற தலைப்பிலே முன்னின்று நடத்தினவங்களுக்காக சோதிரம் சோதிரம் சோதிரம், இதை ஒளிபரப்பெல்லாம் செய்த எல்லாருக்காக சோதிரம் சோதிரம் சோதிரம், ஆமீன். பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக சோதிரம் சோதிரம் சோதிரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து இதை முடிக்க போறேன். நீங்க இப்ப எல்லாரும் கண்களை மூடி இருதயத்துல ஒரு தீர்மானம், நானு இன்னையில இருந்து டெய்லி பைபிள் வாசிப்பேன், எத்தனை வசனம் வாசிப்பேன் தீர்மானிக்கிற, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பெரிய பிள்ளைங்க எல்லாம் டெய்லி 3 அதிகாரம் கட்டாயம் வாசிங்க, அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை, வாசிக்கலாம். வாசிக்கும் போது வாய் திறந்து வாசிங்க, என்ன நீங்க வாசிக்கிறது உங்க காதுல கேட்கிற மாதிரி வாசிக்கணும், அதான் நல்லது. தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நான் டெய்லி வாசிப்பேன், எனக்கு கிருபை தாங்க. அதே மாதிரி ஜெபம், டெய்லி காலையில் எழுமணும்னா கண்டிப்பா ஜோமணும், ராத்திரி தூங்க போக முன்னாடி ஜோமணும், குடும்ப ஜெபத்துல கரெக்டா பங்கு பெறணும். குடும்ப ஜெபம் சொன்னோம்னா அதுல படுத்து உறங்க கூடாது, குடும்ப ஜெபத்துல நீ உட்காரணும், நீயும் வாய் திறந்து பாடணும், நீயும் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். உன் மேல கர்த்தர் விசேஷித்த நோக்கத்தை வச்சிருக்காரு, நீ சும்மா குடும்ப ஜெபத்துல அப்படி படுத்து உறங்கி பழகாத, நல்ல பிள்ளையாரு, நல்ல தீர்மானம் எடு. வாலிவு தம்பி குடும்ப ஜெபம்னா இப்பதான் எனக்கு படிக்க வேண்டி இருக்கு அது இதுன்னு சொல்லாத, பங்கு பெறு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, ஹல்லேலூயா, பரிசுத்தமா வாழணும் பாரு. உன்னை ரெண்டு கண்கள் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கு, நீ யாரும் இல்லாத இடத்துல நான் இதை செய்யறேன்னு நினைக்கிறியா,
இயேசு பார்க்கிறார். அம்மா அப்பாவுக்கு ஒளிச்சு ஸ்மார்ட் போனை அப்படி ஒளிச்சு திருப்பி வச்சு எதா பாக்குறியா? இயேசு பார்க்கிறார். யாரோட நடக்கிற, யாரோட பேசுற, எங்க போற, வர்ற, என்ன செய்யற, இயேசு பார்க்கிறார். அந்த பயத்தோட நீ பரிசுத்தம் ஆகணும். ஏன்னா சீக்கிரம் இயேசு வருவார். நம்ம நரகத்து போயிடக்கூடாது. ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழ்வேன் சொல்லு, வலிவு தம்பி சொல்லு, நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், அப்பதான் இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். உனக்கு அதுக்குள்ள வயசு வந்துருச்சு இல்லையா? இன்னுமையா ஏன் நீ ஞானஸ்நானம் எடுக்கல? இன்றைக்கு தீர்மானம் எடுங்க தம்பி தங்கச்சி, வலிவு பிள்ளைகளே, நல்ல தீர்மானம் எடுங்க. Praise the Lord. கர்த்தருனே ஆசீர்வதிப்பார். இயேசுக்கா ஊழியம் செய்யணும் சரியா? அந்த ஆசை உங்களுக்குள்ள வரட்டும். பரலோகத்தை பற்றின ஆசை டெய்லி உங்களுக்குள்ள வரட்டும். அதை நினைச்சு சந்தோஷப்படு. எனக்கு எங்களுக்கு வீடு பாவம் இப்படி இருக்கு, எங்களுக்கு கட்டடம் இப்படி இருக்கு, எங்களுக்கு வசதி இல்லை, அப்படி எல்லாம் நீ சங்கடப்படுறியா தம்பி தங்கச்சி? குட்டி தம்பி, இனி எல்லாம் சங்கடப்படாத, உனக்கு பரலோகத்துல மகாபெரிய வீடு ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்கார். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இயேசுக்காக வாழ், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபு பிள்ளைகளுக்காக சோதரம், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் என்ன நோக்கத்தை அந்த பிள்ளைங்க மேல வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீ சீக்கிரமா ஸ்கூல் திறக்க, காலேஜ் திறக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த சர்ச் எல்லாம் திறக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினும் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுக்குள் வேதம் வாசிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, பரிசுத்தமா வாழ்றவங்களா, இயேசுக்காக ஊழியங்கள் செய்கிறவர்களாக, பரலோக வாஞ்சையோடு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுற பிள்ளைகளா, எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த விபிஎஸ் மற்றும் இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தொடர்ந்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவங்க சண்டே தோறும் செய்ய போற ப்ரோக்ராம்ஸ், உலகத்துல இருக்கிற அநேக தமிழ் பேசுகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றும் இவர்கள் வெளியிட்டிருக்கிற சண்டே ஸ்கூல் சிலபஸ் அநேக பிள்ளைகளுக்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை முறைப்படி கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாய் முடியட்டும். இன்னும் இந்த டீமை ஆசீர்வதித்து நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க இந்த விபிஎஸ் ஊழியம் அழகாய் நிறைவேறுவதற்கு. பலதரத்திலும் ஒத்துழைத்தவர்கள், உழைத்தவர்கள், கொடுத்தவர்கள், பயன்பட்டவர்கள் எல்லாரையும் நினைத்தருளி ஆசீர்வதிங்க ராஜா. கிருபையினால் நிரப்புங்க. இந்த ஃபெடரேஷன் இன்னும் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக நன்மைகளை உலகத்துக்கு கொடுக்கத்தக்கதாய் பூமியை தன் பலனால் நிரப்ப ஆசீர்வதியும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த எஃபிசி சிடிஎஸ்டி டீம் மற்றும் இதோடு இணைந்து உழைக்கிற அத்தனை பேரோடும், இதில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளோடும் எக்காலமும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ, ஆமேன்.